Honorable Justice Srimathi Victoria Gowri, Additional Judge of Madras High Court, நியமனத்தை எதிர்த்து வைகை நமது சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஜட்ஜஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அண்ட் பி ஆர் கவாய் லாஸ்ட்டாக ஒரு வரியை சொல்கிறாங்க. வி ஆர் நாட் என்டர்டைன் திஸ் ரிட் பெட்டிஷன், ரீசன்ஸ் வில் ஃபாலோ. கோர்ட்டில் நடந்தது என்ன? அப்போ ராஜு ராமச்சந்திரன் சொல்லும்போது அந்த ஹேட் ஸ்பீச்சஸை பற்றி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, எலிஜிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், சூட்டபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் என்ன கண்ணை கட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? கன்சல்டேட்டிவ் ஜட்ஜஸ் இருக்கட்டும் அண்ட் ஹானரபிள் ஜட்ஜஸ் ஆஃப் கலீஜியம் வந்து இருக்கிற தெரியாதா? ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கார்ட் பண்ணுற அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதா? நான் என்ன கன்ஜெக்சர்ஸ்லேயும் சர்மைசஸ்லையும் இருந்துருக்கு நீ நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வி ஆர் நாட் அவேர் நினைக்கிறீங்களா? நீங்கள் சூட்டபிலிட்டிங்கிறது வேறு, எலிஜிபிலிட்டிங்கிறது வேறு. போத் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்டர் ஆர்டிகல் 217. அதுக்கப்புறம் வந்து இப்போ ராஜு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறார், இல்லை அவங்க ஹேட் ஸ்பீச்சஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபியில், அவங்களே சப்மிட் பண்ணியிருக்காங்க பிஜேபியில் இருக்கேன்னு சொல்லிட்டு, பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணோன்னா ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து வே வயர் ஆகிடும். அதனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் அடிஷனல் ஜட்ஜஸாக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. வி வில் சீ ஓவர். அதே மாதிரி நாங்கள் வந்து கலீஜியத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு கேண்டிடேட்டோட எலிவேஷனை ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லி இந்த ரிப்பெட்டிஷன் 32 நாங்கள் வந்து ஆர்டர் போட முடியுமா? அந்த மாதிரி பிரசிடென்ட் எல்லாம் இல்லையே அப்படின்னு கடுமையான ஐ மீன் கண்டனங்கள் எல்லாம் பதிவு பண்ணு வைகையோட பெட்டிஷனை டிசிஸ் பண்ணிட்டாங்க. இதன் ஆரம்பத்துலேயே சொன்னோம், பத்ம குமார் பிரசாத் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு இதுக்கு பொருந்தாது அப்படின்னு. ஸோ அவங்களும் சிஸ்டர் அட்வொகேட் விக்டோரியா கௌரியும் வந்து ஸ்பானின் ஆகிட்டாங்க. 219 அவங்க வந்து சப்ஸ்கிரைபிங் அண்ட் மேக்கிங் ஓத் பண்ணிட்டாங்க. அவங்க ஆனரபிள் மெட்ராஸ் அடிஷனல் ஜட்ஜும் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வைகை உட்பட மூத்த வழக்கர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற சிலர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. எங்களது மதுரை கவர்மெண்ட் லா காலேஜுடைய அலும்னஸ் அவங்க, மதுரை சட்டக்கல்லூரியின் சார்பாக நாங்கள் அலும்னஸ் எல்லாம் விக்டோரியா கௌரி ஹானரபிள் நீதியரசியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் பணி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அவங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க, எந்த டவுட்டும் யாரும் பட வேணாம். அதில் எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் கிடையாது, அதை சேலஞ்ச் பண்ணவும் முடியாது. திஸ் இஸ் தி ப்ரெசன்ட் பொசிஷன். ஸோ ஹானரபிள் ஜட்ஜ் மிஸ்ஸஸ் விக்டோரியா கௌரி சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசியாக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஹானரபிள் நீதியரசர்கள் சஞ்சீவ் கண்ணா அண்ட் பி ஆர் கவாய் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டது.